கர்த்தர் அமர்ச்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நண்பன் மற்றொரு நண்பனிடம், நீ அநேக நாட்களாய் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாயே, ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது இவன் சொன்னான், எனக்கு நல்ல அழகான குணசாலியான ரட்சிக்கப்பட்ட பக்தியான பெண் தேவைப்படுகிறது, அப்படி ஒரு பெண் இதுவரை கிடைக்கவில்லை, அதனால் தான் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னான். அப்பொழுது இவன், உனக்கு இந்த குறிப்பிட்ட பெண்ணை தெரியுமா, அவங்க நீங்க சொன்னபடி மிகவும் பக்தியானவங்க, அழகானவங்க, அடக்கமானவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, உனக்கும் அவங்களை தெரிந்திருக்கும் தானே, ஏன் நீ அவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது இவன் சொன்னான், நான் ஏற்கனவே அவங்களை பெண் கேட்டு போய்விட்டேன், ஆனால் அவர்கள் தான் என்னை திருமணம் செய்ய மறுக்கிறார்கள் என்று சொன்னான். ஏன் திருமணம் செய்ய மறுக்கிறார்கள், அவர்களுக்கும் நான் தேடுவது போலவே அழகான குணசாலியான ரட்சிக்கப்பட்ட அடக்கமான ஒரு கணவன் தேவைப்படுகிறதாம், அதனால் என்ன நீ தான் கிடைத்து விட்டாயே, நான் தேடிய இந்த நாலு தகுதிகளும் உள்ள பெண் அவங்க, ஆனால் அவங்க தேடுகிற அதே தகுதி என்னிடத்திலே இல்லை, எனவேதான் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னான். நம்ம இன்றைக்கு பொண்ணு தேடும் போது அநேகர் சர்ச்சு பக்கமே எட்டி பார்க்காத வாலிபனுக்கு மிகவும் பக்தியாக ஆலயத்துக்கு போகிற பெண், தேவகுமாரனை மறுதளிக்கிற ஆனால் பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிற வாலிபனுக்கு மிகவும் பக்தியான கர்த்தரை விட்டுவிடாத ரட்சிக்கப்பட்ட பெண் வேண்டும், பார்க்க சகிக்காத வாலிபனுக்கு மிகவும் அழகான பெண் வேண்டும், இப்படியெல்லாம் தேடுகிறோமே, இந்த தகுதிகள் நமக்கு இருக்கிறதா? நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தகுதியை நம்மை நோக்கி பார்த்தால் நாம் ஒன்றிலும் தேரமாட்டோம். கர்த்தர் இன்னென்ன நியமனங்களின் முடி வாழாதவர்கள் எல்லாம் எனக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் நாம் ஒருவனும் தேரமாட்டோம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம் மீது வைத்து அன்பினாலே அவர் நம்மை ரட்சித்து இறங்கி வந்தார். அவர் அநேக காரியங்களை கண்டு கொள்ளவில்லை, நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு தம்முடைய முகத்தை மறைத்தார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும்படிக்கு தம்மையை ஒப்புக் கொடுத்தார். உண்மையவன் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் திருமணத்திற்கு தேவையானது மனிதனிடத்திலே உள்ள அன்புதான். நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்மிடத்திலே இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்தால் நாம் குறைவுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை நேசிக்கும் போது நம்முடைய தகுதியை உணர்ந்து நேசிக்காமல் நம்முடைய அன்பினாலே நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்படியே நாம் கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாக இருந்து கர்த்தர் நமக்கு நியமித்த நல்ல நியமங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வோமாக. கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.